ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மிஸ்டர் டாப் டெனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஆக்டருடைய சம்பளத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எவ்வளோ சம்பளம் இப்போ வாங்குறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஹீரோயின்ஸ்லாம் எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்க அப்படின்றதையும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா கரண்ட்டில் தமிழ் ஆக்டர்ஸ்லாம் என்ன ருபீஸ் வாங்குறாங்க, ஒரு மூவிக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தோன்னா விக்ரம் பார்த்தோன்னா 15 கோடி ரூபாய் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு மூவிக்கு அவர் 15 கோடி ரூபாய் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருடைய மகனும் மூவியில் நடிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மூவி நடித்து அடுத்து இன்னும் நிறைய மூவிலாம் கமிட் ஆகிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விக்ரம் அவருக்கு அவருக்கேற்ற மூவி வந்தால் மட்டுமே அவர் கமிட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த மூவிக்கு 15 கோடி ரூபாய் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா தனுஷ் தான், அவரும் அவருக்கு ஏற்ற மாதிரி மூவி வந்தால் மட்டுமே அவர் கமிட் ஆவார், மூவி சைன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களாம் ஒரு யூனிக்கான ஒரு மூவி கிடைச்சா மட்டுமே பண்ணுவதாக சொல்லியிருக்காங்க. அதனால் இவர் எவ்வளோ வாங்குறாருன்னு பார்த்தோன்னா 25 கோடி ரூபாய் ஒரு மூவிக்கு வாங்குறதாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தோன்னா சூர்யா தான், அவர் மேக்ஸிமம் இப்போ பார்த்தோன்னா அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான் மூவி பண்ணிகிட்ருக்காரு. அதை தவிர்த்து வேறு ஏதாவது மூவியில் கமிட் ஆனார்னா அவர் 30 கோடி ரூபாய் வாங்குறதா சொல்லியிருக்காங்க ஒரு மூவிக்கு அவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் அவர் ஓன் ப்ரொடக்ஷனில் தான் மூவி எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் சப்போஸ் வேறு எதனா ப்ரொடக்ஷனில் அவர் மூவி சைன் பண்ணார்னா 30 கோடி ரூபாய் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா அஜித் தான், தலை அஜித் பார்த்தோன்னா அவர் வருஷத்துக்கு ஒரு மூவி தான் பண்ணுவார், இப்போ ரீசெண்டாக அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எவ்வளோ வாங்குறாரு ஒரு மூவிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 55 கோடி ரூபாய் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அவரும் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரெல்லாம் கிடைக்குமா அப்படின்றதான் தேடிட்டுருக்காரு. அடுத்தது பார்த்தோன்னா விஜய் தான், அவர் எவ்வளோ வாங்குறாருன்னு பார்த்தோன்னா அவரும் வருஷத்துக்கு ஒரு மூவி தான் கொடுத்துட்ருக்காரு, ஒரு நல்ல நல்ல மூவியாக தான் கொடுத்துட்ருக்காரு. அவர் எவ்வளோ ரூபாய் வாங்குறாரு பார்த்தோன்னா ஒரு மூவிக்கு 80 கோடி ரூபாய் ஒரு மூவிக்கு வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் அவருக்கேற்ற மாதிரி மூவி இருந்தால் தான், மேக்ஸிமம் அட்லி கூட தான் மூவி எடுக்கிறதாகவும் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவரும் 80 கோடி ரூபாய் தான் வாங்குறாரு இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா அதிகபட்சமாக யார் வாங்குறாங்க பார்த்தோன்னா ரஜினி தான், அவர் எவ்வளோ பார்த்தோன்னா 105 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறதா சொல்லியிருக்காங்க. கோடியில் புரளறாங்க அவங்களாலலாம் சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு சம்பளம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ அதிகபட்ச சம்பளம் வாங்குறது யாருன்னு பார்த்தோன்னா ரஜினி தான், 105 கோடி ரூபாய் வாங்குறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன், இப்போவும் அவர் மூவி நடிச்சிட்டு தான் இருக்கு, ஆனால் அவர் மூவிக்கு 105 கோடி ரூபாய் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. டாப் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ரஜினி தான், அவர் 105 கோடி ரூபாய் வாங்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.